இந்தியாவில் ஒரு தொழில்நுட்ப புரட்சி. எல்லார் வீட்லேயும் ஒரு செல்போன், எல்லாம் ரெண்டு வைத்திருக்கிறார்கள். இரண்டுக்கு பிறகு இப்போது வேண்டாம் என்ற கொள்கை செல்போனுக்கு தான் சரியா இருக்கு. இப்போ ஆளுக்கு ரெண்டு வைத்திருக்கிறார்கள். செல்போன் இல்லாத வீடு கிடையாது, ஊர் கிடையாது. வேடிக்கையா சொல்லுவார்கள், களை எடுக்கிற பெண் கழுத்தில் ஒரு செல்போன் கட்டி தொங்க விட்டுருக்கா. இது என்ன? ஆமா, இது இல்லாம வேலைக்கு போக முடியுமா? அது சரி, அது என்ன கழுத்துல தாலி மாறி? ஆமா, இப்பெல்லாம் இதுதான் தாலி. சரி, ஏற்கனவே தாலி கிடந்ததே அது எங்க? அந்த சனியனை வித்துத்தானே இதை வாங்கின. தாலி இல்லாமல் இருக்க முடியல தமிழச்சி, செல்போன் இல்லாமல் இருக்க முடியவில்லை. ராஜா கொடுத்த கொடை என்று சொல்ல வேண்டும். இவர் மீது சுமத்தப்பட்ட பழி என்ன தெரியுமா தோழர்களே? அதை என்னுடைய பெருமக்கள் எல்லாம் சொல்வார்கள் நினைத்தேன். சொல்லி இருந்தால் நான் தவிர்த்திருப்பேன். சொல்லவில்லை என்பதனால் நான் சொல்ல விழைகிறேன். சொல்லக்கூடிய கடமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன். இவர் மீது சொல்லப்பட்ட பழி என்ன தெரியுமா? முதலில் வந்தவர்களுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையில் ராஜா இந்த லைசன்ஸை வழங்கிவிட்டார் என்பதுதான் சொல்லப்பட்டது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், முதலில் வந்தவர்களுக்கு முன்னுரிமை. இது எப்படி நீ கொடுக்கலாம்? இதுதான் இவர் மேல சொல்லப்பட்ட குறை. ஆராய்ந்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது தோழர்களே, இந்த கொள்கையை எடுத்தவர் ராஜா அல்ல. இந்த முடிவை ஒரு தனி மனிதன், ஒரு தனி அமைச்சர் எடுக்க முடியாது. ஒரு மந்திரி சபையின் கூட்டு பொறுப்பு, சரிதானா? இந்த கூட்டு பொறுப்பு கூட மன்மோகன் சிங் தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவும் அல்ல. மன்மோகன் சிங், ராஜா இரண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவல்ல. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் என்ற முடிவு வாஜ்பாய் காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. வாஜ்பாய் காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு எப்படி எடுக்கப்பட்டது என்றால், பத்தாவது 11வது 5 ஆண்டு திட்டத்தின் கொள்கை அடிப்படையில் ட்ராய் என்ற அதிகார அமைப்பு எடுத்த முடிவை இந்த இளைஞன் செயல்படுத்தி இருக்கிறார். என்ன நோக்கம் தெரியுமா? 11வது 5 ஆண்டு திட்டத்தின்படி இந்தியாவில் 60 கோடி பேர்களுக்கு செல்போன் கிடைக்க வேண்டும் என்பது திட்டம். திராவிட இயக்கத்தின் இந்த இளம் காளை, கலைஞரின் தம்பி, செயல் தளபதியின் தோழன், இவர் எடுத்த முடிவுக்கு பிறகு 60 கோடி என்று நிர்ணயிக்கப்பட்ட எல்லை 72 கோடி இந்தியர்களை சென்றடைந்தது என்பதுதான் உண்மை. ஊதி பெருக்கப்பட்ட பிம்பம் இது. இது வெறும் கற்பனா நஷ்டம், இது கனவில் நடந்த நஷ்டம். இந்த நஷ்டத்தை ஊதி பெரிதாக்கி திராவிட இயக்கத்தை அழிக்க வேண்டும், திமுகவை அழிக்க வேண்டும், இங்கு தமிழன் மீது பழி சொல்லப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்ற தீவிரமான திட்டமிடலின் விளைவுதான் இது என்பதை இப்போது உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு உண்மையை சொல்ல வேண்டும், இந்த அவமானமும் இந்த பழியும் எப்படி தெரியுமா வருகிறது? பொதுவாக ஒரு இயக்கத்தை உடைப்பதற்கு, தனி மனிதனை உடைப்பதற்கு நான்கு வகையான சாஸ்திரங்கள் உண்டு. ஒன்று, முதலில் அவன் மானத்தை உடை, முதல்ல. ரெண்டாவது, அவன் மனத்தை உடை, மைண்ட், உடைச்சிரு. மூணாவது, அவன் உடைமையை உடை. மூணாவது போர். இது எல்லாருக்கும், உங்களுக்கு, எனக்கு, இயக்கத்துக்கு, எல்லாருக்கும் எப்படிதான். முதல்ல மானத்தின் மீது கை வைப்பார்கள், பிறகு மனத்தின் மீது கை வைப்பார்கள், மூன்றாவது உடைமையின் மீது கை வைப்பார்கள், கடைசியில் உடல் மீதே கை வைப்பார்கள். நாலுதான், இந்த நாலுமே அவர் கிடந்திருக்கு. திகார் சிறையில் நான் சென்று பார்த்தேன் அவரையும் கனிமொழியையும். அப்போது அமைச்சர் பழனி மாணிக்கம் எனக்கு துணை இருந்தார். உள்ள போய் பார்க்கறது, ரெண்டு பேரோடும் சென்று ஒரு 30 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், நான் ஆறுதல் சொல்லலாம் என்று இவர்களுக்கு போனால் இவர்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறார்கள். நீங்க ஏன் ரொம்ப கவலைப்படுறீங்க? இந்த கலைஞர் மீது வைத்திருக்கிற பாசம் இருக்கட்டும், அதுக்காக எங்க மேல ஏன் கவலைப்படுறீங்க? இருங்க, நாங்க உண்மையாக இருக்கிறோம், நிச்சயமாய் வெளிவருவோம் என்ற நம்பிக்கை சொன்னார்கள். உண்மை அவர்களுக்கு பக்கம் இருந்தது. இந்த இயக்கத்தை யாரும் எந்த பழி சுமத்தியும் அழித்து விட முடியாது. ஆற்றில் போகிற வெள்ளத்தில் எல்லாம் சிலது வந்து போகும், ஆனால் அவைகளெல்லாம் ஆற்றிலேயே அடித்து செல்லப்படும்.
கால நதியில் இப்படிப்பட்ட அழுக்குகளும் அவலங்களும் குப்பைகளும் கூளங்களும் வந்து வந்து போகும். திராவிட இயக்கம் என்ற ஜீவ நதி ஓடிக்கொண்டே இருக்கும், அது வற்றுவதில்லை, அதை யாரும் தடுக்க முடியாது. திராவிட இயக்கம் என்ற நதி காவிரியோ கங்கையோ வைகையோ தாமிரபரணியோ துங்கபத்ராவோ அல்ல, அது காலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற ஜீவநதி. காலத்தின் கடைசி சொட்டு வரை இந்த இயக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ராஜா அவர்களே, மரணப்படுக்கையில் உங்கள் தாய் என்ன சொன்னார்? ஏன் இவர் மேல் எனக்கு பாசம் இல்லைன்னா, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர், அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவன், ரெண்டு பேரும் ஒன்று தான், ஒரு பெரிய பேர், ரெண்டு பேரும் ஒன்று தான். நாங்கள் அலுமினிய தட்டு, நீங்கள் தகரம், ரெண்டு பேரையும் மீட்டு கொண்டு வந்தவர் எங்கள் தந்தை பெரியார். ரெண்டு பேரும் ஒன்று தான். நாங்கள் ஒரு 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 காணியில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம், உழுகிறதுக்கு கூட உழைக்க வந்தார்கள் எங்கள் சகோதரர்கள். முன்னுரையில் எழுதியிருக்கிற ராசா, இந்த நீண்ட நெடிய பெரும் போரில் நான் சந்தித்த அவமானம், களங்கம், வலி, இவைகளையெல்லாம் நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன் தெரியுமா? உண்மை என் பக்கம் இருக்கிறது என்ற ஒரே நம்பிக்கையில் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டேன். சபாஷ். சத்தியம் மட்டும் நமக்கு பக்கத்தில் இருந்தால் படைவளம் தேவையில்லை. வாய்மை நம் பக்கம் இருந்தால் எதிரிகள் ஒன்றும் செய்துவிட முடியாது. வாய்மை உள்ளவனுக்கு அதுவே பாதி வலிமை. அப்புறம் அவமானத்துக்காக ஏன் ராஜா வருத்தப்படுறீங்க? அவமானம் என்பது எ பார்ட் ஆஃப் அவர் பப்ளிக் லைஃப், பொது வாழ்வினுடைய ஒரு அங்கம், பொது வாழ்வினுடைய ஒரு சாரம். அவமானத்தை தாங்கிக் கொள்வதுதான் பொது வாழ்வுக்கு வந்தவருடைய முதல் குணம் என்று பெரியாருடைய வழி வந்தவர்கள் அல்லவா நீங்களும் நானும். ஆ ராசாவின் இயற்பெயர் ஆ ராசா அல்ல, அவரது இயற்பெயர் அப்பா அம்மா இட்ட பெயர் சத்தியசீலன். தீர்ப்பு வெளிவருவதற்கு முன்பு அவரது பட்டப்பெயர் மட்டுமே பொருத்தமாக இருந்தது. தீர்ப்பு வெளிவந்த பிறகு அவரது இயற்பெயரே அவருக்கு பொருத்தமாக இருக்கிறது. இந்த ரெண்டு பெயரோடும் அவர் துலங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஒரு படபடப்பு இருந்தது எனக்கு. இரவு துண்டு துண்டாக உடைந்து கிடந்தது. தீர்ப்பு வருவதற்கு முதல் நாள் ஆர்வப்பட்டேன், கொஞ்சம் அவசரப்பட்டேன். இதயத்தில் மெல்லியதோர் அழுத்தமும் பரவக் கண்டேன். வெற்றி பெற வேண்டுமே என்று விரும்பினேன். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே, மெய்யுடை ஒருவன் சொல மாட்டாமையால் பொய்போலுமே பொய்போலுமே என்ற பாடலுக்கு இணங்க, ஒரு பொய் மெய் என்று நிரூபித்துவிடக் கூடாதே என்ற அச்சம் நெஞ்சில் மெல்ல மெல்ல நகர்ந்து நகர்ந்து இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டிருந்த போது, விடுதலை என்ற தீர்ப்பு வந்தபோது, நான் என் நாற்காலியை விட்டு எழுந்து நின்று கைதட்டி கொண்டேன். இந்த தீர்ப்பு ஏன் எதிர்பார்த்தேன் தெரியுமா? ஒன்று, இந்த தீர்ப்பு திராவிட இயக்கத்திற்கு முக்கியமானது. இந்த தீர்ப்பு என் நட்புக்குரிய ராசாவுக்கும் கனிமொழிக்கும் முக்கியமானது. இந்த தீர்ப்பு என் தமிழ் ஆசான் கலைஞரின் மனநிலைக்கு முக்கியமானது. உங்களுடைய இந்த தூய்மையான தீர்ப்பு தளபதிக்கு பக்கபலம் கொடுத்திருக்கிறது, இயக்கத்துக்கு பக்கபலம் தந்திருக்கிறது. தளபதியை பார்த்து நான் உண்மையாக நேசிக்கிறேன். என்ன தெரியுமா? ஒரு உடலில் அதிகமாக இயங்குகிற உறுப்பு என்ன தெரியுமா? கண்கள், நுரையீரல், இருதயம், சிறுநீரகம், கிட்னி, இவைகள் எல்லாவற்றையும் விட ஒரு மனித உடம்பில் அதிகமான இயக்கம் கொண்டது கல்லீரல். அது செய்கிற வேலைகளுக்கு இணையே கிடையாது. திராவிட இயக்கத்தின் கல்லீரல் மாதிரி வேலை செய்து கொண்டிருக்கிறார் நம்ம தளபதி ஸ்டாலின். அவருக்கு நீங்களெல்லாம் பக்கபலமாக திகழ வேண்டும். மரணப்படுக்கையில் உங்கள் தாய் என்ன சொன்னார்? மகனே,
உயர்ந்தவனாக இரு. படிக்காத ஒருத்தியின் திருக்குறள், உயர்ந்தவனாக இரு, முடிந்தால். இல்லை என்றால் நல்ல மனிதனாக இரு. எங்க தாத்தாவும் பாட்டி எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. இன்னும் எங்கள் குடும்பம் எனக்கு சேர்த்து வைத்திருந்த மிகப்பெரிய செல்வமே நேர்மையும் ஒழுக்கமும் தான். அதுதான் இதுவரைக்கும் நமக்கு உறுதி கொடுத்திருக்கிறது. இந்த நிமிர்வு, இந்த செருக்கு, இந்த கர்வம், இந்த கம்பீரம் எல்லாம் வழி வழி வந்த நேர்மையிலும் உண்மையிலும் மட்டும்தான் இந்த வலிமை வருமே தவிர வேறெதிலும் வராது. அந்த தாய் சொன்னார், மகனே, ஒன்று உயர்ந்தவனாக இரு, அல்லது நல்ல மனிதனாக இரு. இப்படி சொன்னார். கலைஞர் உங்களை உயர்ந்தவனாக்கி விட்டார். இந்த தீர்ப்பு உங்களை நல்லவனாக்கி விட்டது. தாய் சொன்ன வார்த்தை இரண்டும் பலித்து விட்டது. வெல்க நீதி, வாழ்க தமிழர்கள், வெல்க தமிழர் அறம்.